Hello friends, welcome to Randompedia, na Kanishk. It is much better to have your gold in the hand than in the heart. அதாவது ஒருத்தர் மனசால தங்கமாக இருக்கிறப்ப அவருக்கு கிடைக்கிற மதிப்பை விட அவர் கையில் கொஞ்சம் தங்கம் இருந்தால் அதுக்கு கிடைக்கிற மதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தங்கத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் டாப்பிக்கில் மென்ஷன் பண்ண மாதிரி தங்கம் ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கணும்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அண்ட் டாபிக் போகலாம். ஒரு நாட்டோட எக்கனாமியை அந்த நாட்டோட தங்கம் தான் முடிவு பண்ணும். ஹிஸ்ட்ரியில் தங்கத்துக்குன்னு தனியாக ஒரு லைப்ரரியே கட்டலாம், அவ்வளோ கதைகள் இருக்குது. தங்கத்துக்காக பல பேர் நாட்டை இழந்திருக்காங்க, பல பேர் உயிர் இழந்திருக்காங்க, பல போர்கள் கூட நடந்திருக்கு. நிறையா பெரியவங்களாம் சொல்லி கேட்டிருப்போம், எந்த ஒரு உயர்ந்த விஷயத்தையோ இல்லை உயர்ந்த மனுஷங்களையோ அவங்க தங்கத்து கூட தான் ரிலேட் பண்ணி சொல்லுவாங்க. அந்தளவுக்கு தங்கத்தோட வேல்யூங்கிறது பணமாக மட்டும் இல்லாமல் அது ஒரு எமோஷனாகவும் ஒரு ப்ரைடாகவும் மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கு. ஸோ தங்கத்தில் அப்படி என்ன தான் இருக்குது, அது ஏன் மக்கள் மத்தியில் இவ்வளோ பாப்புலராக இருக்குன்னு கேட்டால், சில பேர் சொல்லுவாங்க தங்கம் பாப்புலராக இருக்க ஒரே காரணம் மக்களுக்கு பளபளன்னு இருக்கிற பொருளை பார்த்தா பிடிக்கும், அதனால தான் கோல்டு இவ்வளோ பாப்புலராக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஒரு பளபளக்கிற மெட்டலையும் தாண்டி தங்கத்துக்குன்னு நிறையா தனித்தன்மையும் பயன்பாடுகளும் இருக்குது. மினரல்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், கோல்டு அவ்வளோ ரேரான மெட்டல் கிடையாது. கோல்டை விட ரேரான நிறைய மெட்டல் இருக்குது, பட் கோல்டுக்கு கிடைக்கிற இம்பார்ட்டன்ஸ் கோல்டை விட ரேரான மெட்டலுக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ கோல்டு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாகவும் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம கோல்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், கோல்டு நம்ம எத்த சேர்ந்த ஒரு மெட்டல் கிடையாது. ஒரு 3.9 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ரெண்டு நியூட்ரான் ஸ்டார்ஸ் மோதி வடித்ததால் பூமியில் வந்து விழுந்தது தான் கோல்டுன்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. கோல்டு ஒரு சாஃப்ட் மெட்டல், அதை டேமேஜ் பண்ணிடாமல் நம்மளால் ஈஸியாக ஒரு ஷேப் கொண்டு வந்துட முடியும். காப்பர் அயான் கூடலாம் கம்பேர் பண்ணும்போது மெல்டிங் பாயிண்ட்டும் ரொம்ப கம்மி. கோல்டு துருப்பிடிக்காது, கோல்டுக்கு தேய்மானமும் கிடையாது. ஸோ எவ்வளோ வருஷானாலும் அப்படியே இருக்கும். மற்ற அலாய் மெட்டல்ஸ் கூட சேராத வரைக்கும் கலரும் மாறாது. அது மட்டும் இல்லாமல் தங்கம் ஒரு சிறந்த எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட் கண்டக்டர். இதோட இந்த ப்ராப்பர்ட்டிஸ்னால ஆரம்ப கால மக்கள் தங்கத்தை கடவுளோட பரிசுன்னு நினச்சாங்க. அதுக்காக என்ன வேணாலும் கொடுக்க தயாராக இருந்தாங்க. ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எந்த ஒரு மிஷின்ஸ் அண்ட் டெக்னாலஜியுமே அப்போ கிடையாது. ஸோ ஸ்டீல் மாதிரியான ஹெவியான மெட்டல்ஸை வச்சுக்கிட்டு அப்போ அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஆரம்பத்தில் தங்கத்தை ஒரு அலங்கார பொருளாக தான் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா மற்ற எந்த மெட்டல்ஸ்க்குமே இல்லாத அட்ராக்டிவான பிரைட் எல்லோ கலர் கோல்டுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில நூற்றாண்டுகள் கழித்து தங்கத்தை பணமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க காயின்ஸாக. ஏன்னா தங்கம் உலகம் ஃபுல்லாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிட்டு வந்துருந்தது. 1848 ஜான் சட்டருங்கிறவருக்கு சொந்தமான ஒரு வாட்டர் பவர்டு சாமியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் ஜேம்ஸ் டபிள்யூ மார்ஷலுங்கிறவர். கோல்டு ஃப்ளேக்ஸ், அதாவது தங்க துகள்களை அமெரிக்கன் ரிவரில் கண்டுபிடிக்கிறாரு. இந்த விஷயம் அமெரிக்கா ஃபுல்லாக பரவி வீட்டு வீட்டுக்கு எல்லாரும் தங்கத்தை தேடி கிளம்புறாங்க. இதில் பாதி பேர் மண்ணில் இருக்கிற தங்கத்தை தேடி கிளம்புறாங்க. அண்ட் இன்னும் சில பேர் ஏற்கனவே மண்ணிலேருந்து எடுத்த தங்கம்லாம் ஒரு புதையலாக இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி அதை தேடி கிளம்புறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தை கோல்டு ரஷ்னு சொல்கிறாங்க. 21st century டெக்னாலஜி வளர வளர தங்கத்தோட யூசேஜஸும் அதிகமாகுது. தங்கத்தை என்னென்ன விஷயத்துக்கும் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். லக்ஸரி கார்ஸ், லக்ஸரி ஃபோன்ஸ்னு ஸ்டார்ட் ஆகி தங்க பல்லு வரைக்கும் வைக்க ஆரம்பித்தோம். ஏன் ஈவன் ஃபுட்டில் கூட விட்டு வைக்கல, சாப்பாட்டில் கூட தங்கத்தை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். சாப்பாட்டில் தங்கத்தை யூஸ் பண்ணுறது நம்ம டிஷ்ஷுக்கு எந்த ஒரு ஃப்ளேவரையும் ஒரு டேஸ்ட்டையும் தராது. பட் பியூர் கோல்டு எடிபிள்ங்கிறதுனாலையும் அது ஒரு ரிச்சான லுக்கை கொடுக்கறதுனாலையும் கோல்டை வந்துட்டு ஃபுட்டில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. தங்கத்தோட விலை எல்லா நாட்லேயும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் அப்படி இருக்காது. ஒரு சில நாட்டோட மண்ணில் கோல்டோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். ஒரு டன் மண்ணிலேருந்து நமக்கு 25-30 கிராம் தங்கம் வரைக்கும் கிடைக்கும். இதை ஹைக்ரேட் ஓர்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ரெக்கார்டானதுலேயே அதிகமான பர்சன்டேஜ் 44.1 கிராம் பர் டன். அண்ட் இன்னும் சில நாட்டோட மண்ணில் தங்கத்தோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு டன் ஓவர்லேருந்து நமக்கு 1-5 கிராம் வரைக்கும் தான் கிடைக்கும். இதை லோ கிரேட் ஓர்னு சொல்கிறாங்க. பட் இந்த ரெண்டுக்கும் ஆகிற நேரமும் செலவும் ஒன்று தான். ஸோ இந்த பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி தங்கத்தோட விலை நாட்டுக்கு நாடு மாறும். இப்போதைக்கு வேர்ல்டுலேயே துபாயில் தான் கோல்டு ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு கிடச்சிட்டு இருக்கு. அண்ட் ஏற்கனவே பூமியில் இருக்கிற முக்காவாசி தங்கத்தை நம்ம தோண்டி எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம மைனிங் பண்ணுற மாதிரியே கண்டினியூவாக பண்ணிட்டு இருந்தால் இன்னும் 15-20 வருஷத்துக்குள்ளே நமக்கு புதுசாக தோண்ட தங்கமே இருக்காதுன்னு ஜியாலஜிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் கோல்டோட விலை கண்டிப்பாக இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமாக நிறையா சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலாக தங்கம் எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு பார்ப்போம். மக்கள் மனசில் தங்கம் ஒரு ஆழமான இடத்து பிடிச்சிருச்சு. ஸோ அது அதிகமாக மக்கள் வாங்குறாங்க, அதிகமாக பணம் கொடுத்து. இப்படி அதிகமாக வாங்குவாங்க தங்கத்தோட டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாக ரேட் அதிகமாகும். ரேட் அதிகமானால் தங்கம் இன்னும் ஒரு வேல்யூபிளான பொருளாக மாறும். ஸோ தங்கம் இன்னொரு வேல்யூபிளான பொருளாக மாறும்போது மக்களுக்கு அது மேலே இருக்கிற ஆசை இன்னும் அதிகமாகும். இது ஒரு பிம்பிளை கிள்ளி விடுற மாதிரி தான். டிமாண்ட் அதிகமாக மக்கள் இன்னும் அதிகமாக தங்கத்தை வாங்குவாங்க. ஸோ ஸ்டார்ட்டாக சொல்லணுன்னா தங்கம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுக்கு காரணம் அது எக்ஸ்பென்சிவாக இருக்கிறது தான். இது புரிஞ்ச மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். பட் நல்லா யோசிச்சு பார்த்தா ஃபேக்ட் இது தான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் அண்ட் சீ யூ லேட்டர்.